எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடை காளான் மசாலா, அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காளான் எடுத்து நான் இந்த மாதிரி சுத்தமாக கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஒரு பங்கு காளான்னா ரெண்டு பங்கு கோஸ் இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டிருக்கேன், மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், காஷ்மீரி ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கேன், தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன், அரிசி மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன், மைதா மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன், சோள மாவு இருக்கு இல்லையா அது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம கோஸ்லேயே தண்ணி இருக்குது இல்லையா, அதுலேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம பக்கோடா ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம பக்கோடா மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கேன் கலருக்காக, அது நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது குழம்பு மிளகாய் தூள் நம்மளுக்கு காரத்துக்காக கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். மசாலா வாசனையெல்லாம் போன பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பொரித்து வச்ச பக்கோடாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பக்கோடா எல்லாமே சாஃப்ட் ஆகிடும். சோள மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். கொஞ்சம் நேரத்தில் கெட்டிப்பட்டுடும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியும் கூட, டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ரோட்டு கடை காளான் மசாலா தயாராகிடுச்சுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சம் மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக தயாராகிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.